ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணது தான். காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து கோலம் போட்டோம். கோலம் வந்து ரொம்பவே சின்ன கோலமாக தான் போட்டோம், கலர் கோலம் போட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து ரொம்பவே சின்ன கோலமாக தான் போட்டோம். கோலம்லாம் போட்டு முடித்ததும் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடும்பத்தோடு நின்று நாங்கள் சாமி கும்பிட்டோம். எல்லோரும் கண்ணை மூடியிருக்காங்களான்னு சொல்லி ரித்து வந்து ஒரே ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி எல்லா பார்த்துட்டு இருந்தான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததும் ரித்து வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டான், அதனால் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறான். கலர் கோலை ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்த்து பண்ணேன். இப்போதான் இந்த எல்லாருக்கும் தீபாவளி ரொம்ப பிடிக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த கலர் கோலை ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு நாம பட்டாசு வெடிக்க போறோம். எல்லா திங்ஸ பட்டாசை நல்லா வெடிக்கணும். வெடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எப்படி பட்டாசு வெடிக்க போறோம்னு அடுத்ததான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் சன்னா மசாலா செஞ்சுருந்தோம். பூரி வித்து சன்னா மசாலானா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் கடகடன்னு சாப்பிட்டுட்டாங்க. குலோப் ஜாமுன்னாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுன் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறது வழக்கம் இல்லைங்களா? அதே மாதிரி நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். குழந்தைங்க வந்து பட்டாசெல்லாம் வெடித்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் குக் பண்ணிகிட்ருந்தோம். ஆஃப்டர்நூன் மெனு வந்து மஷ்ரூம் பிரியாணி வித் ராய்த்தா. அதை குக் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருக்கோம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சாரி வந்து எங்களுக்கு வந்து எங்க ஆன்டி வந்து கிஃப்ட் பண்ணாங்க தீபாவளிக்கு. ஒரே டிசைன்ல வேற வேற கலர் வச்சு எங்க அண்ணிக்கு வந்து இதுல வந்து ரெட் கலர் பிளவுஸ், எனக்கு வந்து இதுல ப்ளூ கலர் பிளவுஸ். அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி கலர் எல்லாமே லைட்டா தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரியோட ஃபுல் வியூ பாருங்க. அடுத்ததாக நாங்கள் ஈவினிங் அந்த கலர்ஃபுல் கிராக்கர்ஸ் எல்லாமே நாங்கள் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் ரித்து நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அது மேலே அந்த ஃபயர்லாம் மேலே வர வரதெல்லாம் பார்த்துட்டு ரித்து வந்து அடுத்து பட்டாசு வந்து வைக்க வந்தான். பட்டாசில் வந்து ஃபயரை வச்சுட்டு அந்த ஃபயர் வந்து அவன் மேலே விழுந்துருமோ என்னமோன்னு நினச்சிட்டு ஓடிட்டான். ஈவினிங் ஆனதும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒன்றா நின்று பட்டாசுலாம் வெடித்து ரொம்பவே ஜாலியாக ரொம்பவே சூப்பராக போச்சு. அந்த தீபாவளியோட நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. கிராக்கர்ஸ் எல்லாம் ஜாலியாக நல்லா வெடித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து
கிட்ஸோட டான்ஸ் பார்ட்டி வச்சுருந்தோம். ரொம்பவே சூப்பராக கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டிவியில் வந்து சாங்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு, கிட்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் பிக்னிக் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட தீபாவளி நாள் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.